இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ட்ரைலர் பார்க்க போறோம். என்ன ட்ரைலர்? விமானம் அப்படின்னு சமுத்திரகணி நடிச்சிருக்க ஒரு மூவி ட்ரெய்லர் வந்திருக்கு. இந்த ட்ரெய்லர் வந்து இப்போ ஒரு 3 days ஆச்சு. ஆமாம், 4 days ஆச்சு, நம்ம பார்க்காம விட்டுட்டோம். ஸோ இன்னைக்கு பார்த்துலாம் வந்துச்சு. ஸோ எதுக்கு வெயிட் பண்ணிட்டு பார்த்துடலாம். 3, 2, 1, go. என்ன லேட்டு? என்கிட்ட கேளு, நான் சொல்றேன். அவர் புள்ள விமானத்தை வேடிக்கை பார்ப்பான், அங்க 15 நிமிஷம். இப்பவே நம்ம வீட்ல 16 விமானம் இருக்கையா? ஏர்போர்ட்ல 50 விமானத்துக்கு மேல இருக்கேப்பா. 5 ரூபாயில அக்கவுண்ட் ஆரம்பிச்சிட்டேன், 1000 ரூபாய் சேர்க்கிறேன் நினைக்கிறேன். தோடா இஞ்சத்தின குறைங்க. நீ தள்ள வண்டிக்காரன் குடும்பம் தானே, இருங்க எத்தனும் அப்போ. அது இல்லப்பா, விமானம் ஓட்டுறவங்கள டிரைவர்னு கூப்பிட மாட்டாங்க, பைலட்னு கூப்பிடுவாங்க. இந்த விமானத்தை கண்டுபிடிச்சவன் எவன்டா அவன்? எப்பயாவது விமானத்துல ஏறி போயிருக்கேன் மாமா. என் மகனுக்கு பிளைட்ல ஏறணும்னு ஆசை. திருச்சிக்கு 10,000 ரூபாயில இருக்கு, புக் பண்ணிட்டீங்களா? அர்ஜென்டா ஒரு 10,000 ரூபாய் வேணும்டா. இப்போன பார்த்து 10,000 ரூபாய் எங்க போய் சம்பாதிக்கிறது, எவங்கிட்ட போய் கேக்குறது? டேவிட், ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க. அப்ப இந்த வீடு வித்தா எவ்வளவு கிடைக்கும்? உனக்காகனா 1,000 ரூபாய் தரேன். இப்ப வரைக்கும் என் முழங்காலுக்கு மேல பாக்குற மனுஷங்களை தான் நான் பாத்திருக்கேன். முத தடவையா ஒரு பெரிய மனுஷன் என் பாதத்தை பார்த்தப்ப என் நெஞ்சு பழிச்சிருச்சு. விமானத்துல கூட்டு போறேன்னு உன் பிள்ளைக்கு நீ ஆசை கட்டி கெடுத்துட்டு இருக்கன்னு நினைக்கிறேன். கடைசியில போவாங்களா இருக்குல்லையா? இனிமே நான் விமானத்துல போகணும்னு கேட்க மாட்டேன்ப்பா. எனக்காக நீ கஷ்டப்படாதப்பா. அப்பாவுக்காக நீ இப்ப விமானத்துல ஏறு, நீ பெரியவனாயி அப்பா விமானத்துல கூட்டிட்டு போ. ராத்திரி நீ அழுதப்போ எனக்கு கூட அழுகு அழுகையா வந்துடுச்சு. விமானம் ஒரு டச்சிங்கான ட்ரெய்லரா இருக்குங்க. ஓகே, இது ஒரு வித்தியாசமா அப்பாக்கும் மகனுக்கும் இருக்க மாதிரி ஒரு பாண்ட் காட்டியிருக்காங்க. எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆனது வந்து தங்க மீன்கள் மூவி மாதிரி, அப்பாவும் மகளும் அதுல அந்த அவங்க கேக்குற அந்த டாக்குக்காக ரொம்ப கஷ்டப்படுவாரு. இதுல வந்து மகனை அந்த விமானத்துல ஏத்தி கூட்டிட்டு ஓகே, அதுவும் அவரு நடக்க முடியாத ஒருத்தர் வந்து எப்படி கஷ்டப்பட்டு செஞ்சு கடைசியில போறாங்களோ இல்லையோ அப்படின்றதுதான் ஸ்டோரி. போவாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா மீரா ஜஸ்மின் அவங்க வந்து இது பண்றவங்க. அண்ட் அவர் அந்த டிக்கெட் பாத்துட்டு இருக்காரு. சோ கண்டிப்பா நல்லா இருக்கும், டச்சிங்கா இருக்கும், அதே மாதிரி எமோஷனலா இருக்கும் நினைக்கிறேன். நம்ம சொல்லவே தேவை, சமுத்திரகனியோட ஆக்டிங் வந்து இதுல வந்து உண்மையாவே நல்லா இருந்துச்சு. ஒரு அவர் வந்து இந்த அப்பா இந்த மோட்டிவ் ஸ்பீச் கொடுக்குறது இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் வந்து செம்மையா பண்ணுவாரு. அதே மாதிரி இதுலயும் செம்மையா இருக்காரு, பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பார்ப்போம் படம் வந்தோன்னே எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க பாக்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருவேன், மறக்காம செக் பண்ணி பாத்துருங்க. அண்ட் மறக்காம ஓடிவே ரியாக்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்ல பிடிச்சிருங்க. அப்பதான் நாங்க ரியாக்ட் பண்ற எல்லா வீடியோஸ் உங்களுக்கு டக் டக் டக்னு வந்துடும். வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது வீடியோஸ் ரியாக்ட் பண்ணா கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்க அதை எடுத்து கண்டிப்பா ரியாக்ட் பண்ணிடுவோம். சோ இதே மாதிரி இன்னொரு வீடியோல யோகி வந்துடும். டாடா, பை பை.